வணக்கம் உள்ளாட்சி அரசு செய்திகள் வாசிப்பது சரவணன் கோவை கரும்பு கடை பகுதியில் பல்வழிக்காக வாங்கப்பட்ட மாத்திரையில் கம்பி இருந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இதுகுறித்து சுகாதாரத்துறை அதிகாரிகளிடம் மாத்திரையை வாங்கிய முஸ்தபா புகார் அளிக்க இருப்பதாக தெரிவித்துள்ளார் கோவை கரும்புக்கடை பகுதியைச் சேர்ந்தவர் முஸ்தபா இவர் பல்வழி காரணமாக அப்பகுதியில் உள்ள செல்வம் மெடிக்கல் சென்ற மருந்து கடையில் இன்று காலை மாத்திரை வாங்கியுள்ளார் மாத்திரை வாங்கிய பின் வீட்டிற்கு சென்ற முஸ்தபா அதை சாப்பிடுவதற்காக பிரித்து பார்த்தபோது மாத்திரையின் உட்பகுதியில் சிறிய கம்பி இருப்பது தெரியவந்தது இதனையடுத்து அதிர்ச்சி அடைந்த முஸ்தபா உடனடியாக மாத்திரையை எடுத்துக்கொண்டு செல்வம் மருந்து கடையில் வந்து முறையிட்டார் மேலும் மாத்திரை வாங்கியதில் ஏற்பட்ட சேவை குறைபாடு தொடர்பாக சுகாதாரத்துறை அதிகாரிகளிடம் முறையாக புகார் அளிக்க இருப்பதாகவும் முஸ்தபா தெரிவித்துள்ளார் மாத்திரையில் கம்பி இருந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உள்ளாட்சி அரசு செய்திகளை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தொடர்ந்து பெல் பட்டனையும் பிரஸ் செய்யுங்கள்